நான் முடிவெடுத்தால் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஆசைதான் தவறான். 20,000 பாடலுக்கு பாடினு சுசீலா வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றது இல்லை. 1,000 படங்களுக்கு வந்து இசையமைச்சர்னு சொல்றது இவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும். ஆனால் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற இந்த ஹீரோவாக நடிக்கக்கூடியவங்க மட்டுமே நான் முதலமைச்சராகங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இனிமேல் எந்த நடிகரையோ நடிகையோ திரைப்படத்திலிருந்து பின்பலமாக கொண்டு வரக்கூடியவர்களையோ முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் தமிழக மக்கள் இல்லை. தற்போதைய தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? ஒரு பெருமை அல்லது புகழ், ஒரு பிரபல்யம், அதை மட்டுமே வைத்து கொண்டு திரைப்படத்தில் பேசியதை நடித்ததை முழுமையாக மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி பீடத்திற்கே தங்களை வந்து முதன்மை நபராக நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களே, அந்த எண்ணம் வந்து அந்த ஆசை தவறானது. நான் நினைத்தால், நான் முடிவெடுத்தால் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஆசைதான் தவறானது. ஆனால் இவர்களை பொறுத்த மட்டிலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தங்களை முன்னெடுத்துறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. எந்த எல்லா நடிகர்களும் நடிகைகளும் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை முதலமைச்சர் வேட்பாளராக மட்டுமே தங்களை வந்து முன்னிறுத்துகிறார்கள். தங்களை அது மட்டும்தான் அவருடைய ஆசையாக, அவருடைய கோஷமாக இருக்கிறது. இது எப்படி யதார்த்தத்துக்கு பொருந்தும்? எனவே இந்த ஆசை, இந்த எண்ணங்கள் இதுதான் வந்து தவறுன்னு சொல்கிறேன். அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை வந்து ஏற்கிறோம். அதே சமயத்தில் நான் வந்து வந்தால் முதலமைச்சராக மட்டும்தான் வருவேன், நாட்டை ஆளுவதற்கு மட்டும்தான் வருவேன் என்ற அந்த ஆசை வந்து எதார்த்துக்கு புறம்பானது, தவறானது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நடிகர்களுக்கு நாடாளும் தகுதி இல்லையா? அரசியலுக்கு வரட்டும், அரசியலில் ஒரு தொண்டனாக தங்களை அறிமுகம் செய்து கொள்ளட்டும், ஒரு ஊழியனாக அறிமுகம் செய்யட்டும், ஒரு போராளியாக அறிமுகம் செய்யட்டும், போராளியாக களத்துக்கு வரட்டும். இப்போ அவங்க வந்து எத்தனை அரசியல் இருக்குது, அரசியலில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, சாலைகள் இல்லாத பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்குது, நெசவாளருடைய பிரச்சனை இருக்குது, மீனவருடைய பிரச்சனை இருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள், தீண்டாமை குடும்பங்கள் பிரச்சனை இருக்குது. நீங்கள் இத்தனை பிரச்சனைகளில் நீங்கள் எந்த பிரச்சனையாக உங்களை அடையாளப்படுத்திட்டீங்க? இது இல்லாத வெறும் அரசியல், வெறும் நேராக சட்டமன்றத்தில் நுழைவது முதலமைச்சராவது தான் அரசியலா? 20,000 பாடலுக்கு பாடினு சுசீலா வந்து முதலமைச்சராகணும்னு சொல்கிறது இல்லை. நான் 100 படங்களுக்கு டைரக்டராக இருந்தேன் பாலச்சந்தர் வந்து முதலமைச்சராகனு சொல்ல, நான் 1,000 படங்களுக்கு வந்து இசையமைச்சர்னு சொல்கிறது இவங்க வந்து முதலமைச்சராகணும். ஆனால் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற இந்த ஹீரோவாக நடிக்கக்கூடியவங்க மட்டுமே நான் முதலமைச்சராகங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அங்கதான் கேள்வி. ஊழலுக்கு எதிராக நீங்கள் ஒரு நாள் சொன்ன ஒரு அறிக்கை விட்டு உங்கள்கிட்ட முதலமைச்சர் போதுன்னா உங்களுக்கு எதிராக நாங்களாம் போராட்டிருக்கிறோம். அப்போ நாங்களும் ஆசைப்படுறது. தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறோம் நாங்கள் சொல்லுங்கள். யாராவது நாங்கள் நினைத்தாலும் முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கிறோமா? திமுக ஸ்டாலின் வந்து நான் நினைச்சாலும் முதல் முடிவெடுத்தால் முதல்வர்னு சொல்லிக்கிறாரா? கலைஞர் சொல்லிக்கிறாரா? ஜெயலலிதா முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபைட் பண்ணும் மக்கள்கிட்ட சாரோம், மக்களே வாக்களிக்கு தான் கேட்டிருக்கிறாங்க ஆச்சுங்களா. கம்யூனிஸ்ட் தலைவர் கேட்டிருக்காங்களா? ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரா? வேற கேட்டிருக்கலாம். காங்கிரஸ் தலைவர் கேட்டிருக்காரா? பிஜேபி தலைவர் தமிழர் சொல்லுதா நான் நினச்சா முதலமைச்சராக சொல்ல முடியுதா, சொல்ல முடியுமா? சரி, யார் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்காக பாடுபடக்கூடியவர்கள் 24 இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சொல்லியே, யார் நாங்கள் முதலமைச்சர் தான் அவனு சொல்லலையே, நடிகர்கள் மட்டும் எப்படி சொல்கிறது? அப்போ நீங்கள் கற்பனை உலகில் இருக்கிறீங்க. நீங்கள் தமிழக மக்களுடைய இந்த பலகீனங்கள், அதாவது 50-60 வருஷமாக இந்த திரையுலகத்தின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாயை, அந்த பிம்பம், அதன் காரணமாக இந்த நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு நேராக இவர்கள் முதலமைச்சராகி விடலாம் என்று எண்ணுகிறார். அப்படின்னா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகிருக்கணும், டி ராஜேந்திரன் முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும், பாக்கியராஜ் முதலமைச்சர் ஆகிருக்கணும், சரத்குமார் முதலமைச்சர் ஆகிருக்கணும், ராதிகா முதலமைச்சர் ஆகிருக்கணும் ஆச்சுங்களா, நக்மா முதலமைச்சர் ஆகணும், குஷ்பு முதலமைச்சர் ஆகிருக்கணும், ரோஜா முதலமைச்சர் ஆந்திராவுக்கு முதலமைச்சர் ஆகிருக்கணும். நான் இப்பவும் சொல்கிறேன், தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இனிமேல் எந்த நடிகரையோ நடிகையோ திரைப்படத்திலிருந்து பின்பலமாக கொண்டு வரக்கூடியவர்களையோ முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் தமிழக மக்கள் இல்லை.
அது எம்ஜிஆரோடும் கடைசியாக ஜெயலலிதாவோடு அது முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது. அவர்கள் அரசியல் களத்துக்கு வரலாம், ஆனால் அது முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது.